ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். மின் பணியாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு, இது மட்டும் இல்லாமல் இது தவிர்த்து நிறைய போஸ்ட்டுகளும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். ஓகேங்களா, இதில் ஒன்றும் இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க, அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணோம். அப்புறம் வந்து நன்னடத்தை சான்றிதழ் அதுவும் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லைனாலும் நீங்களே வந்து கேரக்டர் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, லாஸ்ட்டாக உங்களோட சிக்னேச்சர் வந்து போடணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா மின் பணியாளர் அப்படின்ற போஸ்ட். ஓகேங்களா, இதுக்கு வந்து 12,600 மேக்ஸிமம் 39,900 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐயால் ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மின் உரிமை வாரியத்தால் வழங்கப்பட்ட பி சான்றிதழ் பி சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய போஸ்ட் வந்து இருக்குது, அர்ச்சகர், உதவி அர்ச்சகர், நாதஸ்வரம், தவில், அப்புறம் பார்த்திங்கன்னா ஓதுவார், பரிசாரகர், இந்த மாதிரியான நிறைய போஸ்ட் வந்து இருக்குது. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் அந்த போஸ்ட்டும் வந்து இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேயே வந்து அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும்னு பாருங்கள். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷனாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து, முத்தாரம்மன் திருக்கோயில், குலசேகரன் பட்டினம், திருச்செந்தூர் வட்டம், தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா 11th வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு இந்து மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா, நீங்கள் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, செயல் அலுவலர் அருள் தரும், முத்தாரம்மன் திருக்கோயில், குலசேகரன் பட்டினம், திருச்செந்தூர் வட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி கம்பல்சரி வந்து சென்ட் பண்ணி ஆகணும், அதுக்கப்புறம் வந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை நேரில் கூட வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. இதனோட நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து போஸ்ட் கவரில் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க இந்த அட்ரஸுக்கு. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது, அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட இதெல்லாம் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற ஜாப்ஸ் எல்லாமே நம்ம சேனல்லையும் அப்ளை பண்ணி கொடுக்குறோம். அதனால் வந்து மறக்காமல் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.